75 கிராம் கடலை பருப்பை கழுவி அரை மணி நேரம் ஊற வைத்து தண்ணியை வடித்து மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கட் பண்ணிய இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 குழிக்கரண்டி அளவு கொத்தமல்லி இலை, அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைத்து துருவிய 1 கையளவு பலாப்பழ கொட்டை, பொடியாக கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடித்து வடையாக தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூடான எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில் வேக வைத்து ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வைத்து எண்ணெய் சலசலப்பு குறைஞ்சதும் எடுத்துடலாம். பலாக்கொட்டை வடை ரெடி. இந்த வடையை தண்ணி கார சட்னியோட பரிமாறுங்க.